ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் லைட்ஸ் ஆஃப்னு சொல்லி நான் ஒரு 2D கேம் ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் ப்ளே ஸ்டோரில். ஸோ அந்த கேம் வந்து நான் எப்படி மேக் பண்ணேன், அதில் என்னென்னலாம் எனக்கு சேலஞ்சஸ் இருந்துச்சு, அதை எப்படி நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக கொண்டு போனேன், அண்ட் எப்படிலாம் செட்டப் பண்ணியிருக்கேன், என்னென்ன எரர் இருந்துச்சு, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ பேசிக்காக டோட்டலாக இந்த கேம் வந்து நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு சில ப்ராசஸ்லாம் புதுசாக இருக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணலாம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் டெவலாக் வீடியோ மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த கேம் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளே பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ குள்ள போயிரலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் யூனிட்டில அந்த லைட்ஸ் ஆஃப் கேம் ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஹிட் த பல்ப்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் நேம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அதுதான் நேம் கொடுத்திருந்தேன் இந்த இதுக்கு, பட் அதுக்கு அப்புறம் லைட்ஸ் ஆஃப் அப்படினு சொல்லி வச்சிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா மெயின் மெனு. சோ இது நான் எப்படி செட் பண்ணேன் பாத்தீங்கன்னா, இது கேம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா யூனிட்டி ரெண்டர் பைப்லைன், அதாவது யூனிவர்சல் ரெண்டர் பைப்லைன்ல பண்ணது. சோ 2D கேம் நீங்க பண்றீங்கன்னா இந்த மாதிரி லைட் எஃபெக்ட் வேணா, நீங்க URP யூஸ் பண்ணா மட்டும் தான் அந்த லைட் எஃபெக்ட் வந்து வரும். இல்லாட்டி நீங்க இந்த மாதிரி லைட் எல்லாம் கொண்டு வரணும், அதாவது டார்க்கில் வந்து நீங்கள் டார்ச் லைட் அடித்தா இந்த மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ அந்த இது வேணால் நீங்கள் URP யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டிலேயே இப்போ ஹப்பில் போயிட்டு நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறப்பே உங்களுக்கு நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதில் 2D URPயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2D URPன்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணாலே போதும். பட் நான் இது கிரியேட் பண்ணும்போது இந்த டெம்ப்ளேட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேக்கேஜ் மேனேஜரில் போய் இதை இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் செட் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாகவே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பல்ப் வச்சிருக்கேன். அண்ட் இது பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் லைட்டுன்னு நான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து குளோபலாக எல்லா இடத்துலையும் இந்த லைட் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. இதை நான் இப்போ டிசேபிள் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு, இது அந்தளவு இல்லை. ஸோ நான் கொஞ்சம் குளோபல் லைட் கொடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த எல்லோ லைட், ரெட் லைட், க்ரீன் லைட்னு இருக்கு இல்லையா. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லைட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ரேடியஸ். ஸோ இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பார்க்க அந்தளவு ஒரு அட்ராக்டிவாகவே இருக்காது. ஸோ இந்த கேமோட மெயின் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் தான். ஸோ இந்த லைட்ஸை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து எதுவுமே பெருசாக கிடையாது. ஜஸ்ட் இந்த மெக்கானிக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணால் பால் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும், ரைட் சைடு கிளிக் பண்ணால் ரைட் சைடு மூவ் ஆகும். அண்ட் இது வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான மூவ்மெண்ட் தான். ஸோ பல்பில் அடித்தோடனே அது வந்து ஒரு மாதிரி அந்த மூவ்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபிசிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் சிஸ்டம்லாம் பின்னாடி வருது இல்லையா. ஸோ இது நான் லேட்டாக தான் இது வச்சேன். ஸோ இதை நான் இப்போ டிசேபிள் பண்ணுறேன். ஸோ டிசேபிள் பண்ணால் ஜஸ்ட் பிளெயினாக இந்த மாதிரி சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணலாமேன்னு சொல்லி தான் நான் இந்த பார்ட்டிகல் சிஸ்டம் வச்சேன். ஸோ இப்போ இதை எனேபிள் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு கம்ப்ளீட்டாக. அண்ட் இதில் நான் கலர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருந்தேன் பார்ட்டிகல் எஃபெக்டில். அண்ட் மியூசிக் வந்து மெயின், நான் ஜஸ்ட் ஒரு பியானோ மியூசிக் வந்து ஃப்ரீ மியூசிக் எங்கேருந்து எடுத்தேன் கூகுளில், எனக்கு லிங்க் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அது மட்டும் ஆட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்லெஸ் இருக்குது, சேலஞ்ச் இருக்குது, அண்ட் ஜென் மோடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவர் பண்ணுறப்ப கலர்லாம் மாறும். ஸோ எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். பட் இது வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு பெரிய உங்கள் யூசருக்கு வந்து ஒரு இது கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ என்லெஸ் கொடுத்தீங்கன்னா என்லெஸ்ஸாக போகும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் அந்த பார்ட்டிகல் வச்சுருக்கேன். அண்ட் மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த லைட்டை பிரேக் பண்ணதும் அந்த சவுண்ட் வந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான் மெயின் இந்த கேமில். ஏன்னா அந்த சவுண்ட் கேட்குறப்ப பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜிக்கலி நம்ம ஏதாச்சும் கோவமாக இருக்கிறப்போ டிப்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ ஏதாவது போட்டு உடைக்கணும் போல் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது ஏன்னா நம்மளோட கோவத்தை இல்லை டிப்ரெஷனை எது மேலேயா காட்டும்போது நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ இந்த கேம் அந்த மாதிரி நீங்கள் சும்மா டைம் பாஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த பல்பை போட்டு உடச்சிட்டு சும்மா விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படி ரிலாக்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் இந்த கேமை நான் கிரியேட் பண்ண, பெருசாக இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள். நான் இங்கிட்ட இங்கிட்ட மூவ் பண்ணேன். அண்ட் நீங்கள் லைட்டு வந்து இப்போ ஸ்டாட்டிக்காக இருக்குது, நான் அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் லைட்டு மூவ் ஆகிற மாதிரி வச்சுருப்பேன், ஆடுற மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இதுதான் என்லெஸ். பட் சேலஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இது பண்ணியிருப்பேன். நீங்கள் சேலஞ்சஸ் விளாண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய சேலஞ்சு முடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இங்கே சீன்ஸில் போயிட்டு இங்கே சேலஞ்சஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இல்லை 20 லெவல்ஸ்க்குமே ஒவ்வொரு சீன் நான் தனியாக கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 சொல்லி ஒரு சீன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நான் கீழே பாலை விடக்கூடாது, விட்டேன்னா இந்த ஸ்பைக்ஸில் பட்டு நான் செத்துருவேன். ஸோ நம்ம வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் பாலை ஏறல, அதே நேரத்தில் பல்பையும் உடைக்கணும், இந்த ரேசர்லையும் நம்ம படக்கூடாது, பட்டால் அவுட் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் லெவல்ஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் பட்டதும் நான் அவுட் ஆகிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லெவல் 20லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் லேசர்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இது நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த லேசர்ஸ் வந்து மின்னி மின்னி எரியும். ஸோ அது மின்னுறப்ப நம்ம அதுக்கு நடுவில் கூடி போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது நடுவில் கூடி போயலாம், பட் ஆன் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து நான் ஸ்டார்ட் கோரோட்டின் வச்சு தான் இதெல்லாம் சிம்பிளாக யூஸ் பண்ணேன். ஸ்டார்ட் கோரோட்டின் நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ சிம்பிள் தான், இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்க்குமே நான் இந்த கியூப்ஸ்லாம் இருக்கு இல்லையா பிளாக் கலர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்ப்ரைட் தான். ஏன்னா இந்த கேமுக்கு வந்து அந்தளவுக்கு ஆர்ட் எதுவும் தேவைப்படல, ஜஸ்ட் இந்த லைட் எஃபெக்ட் மட்டுமே போதும்.
அண்ட் பேக்ரவுண்டில் ஒரு அந்த உடன் பிளாங்க், அதாவது உடன் வால் மாதிரி வச்சுருக்கேன். அதில் ஒரு ரெண்டு இமேஜஸ் நான் கூகுளில் இருந்தால் எடுத்து வச்சேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த லைட்டில் தெரிகிறப்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ இந்த கேம் மெக்கானிக்ஸ் வந்து அவ்வளோதான். அண்ட் இந்த கேம் வந்து நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். ஸோ அப்போ பண்ணாமல் இப்போ ஏன் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எரர் தான் அதுக்கு காரணம். ஸோ அது எப்படி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணனே தெரியல. நான் ரொம்ப நாளாக தேடி பார்த்தேன், அதுக்கப்புறம் முடியலடான்னு சொல்லி விட்டுட்டேன், அப்படியே அது பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேம் பிளே தெரியுது இல்லையா உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இதே மாதிரி தான் செட் பண்ணேன், லேப்டாப்லேயும் இதே மாதிரி தான் கரெக்டாக இருந்துச்சு, மொபைலையும் கரெக்டாக வந்துச்சு. இது வந்து என்னோட மொபைலில் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். பட் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், இதே கேமை எங்கள் அம்மாவோட மொபைலில் நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து அந்த லைட்டிங் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுல எவ்வளோ, இது வந்து ஒரு மட்டமான குவாலிட்டி மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன இஷ்யூனே தெரியல. நானும் நிறையா கான்ஃபிகரேஷன் மாற்றி பார்த்தேன், கூகுள் பண்ணி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. தென் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த் இல்லை 2 வீக்ஸ் முன்னாடியே அகைன் நான் சரி சர்ச் பண்ணி பார்ப்போன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த எரரை. இதே இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும் போல். அண்ட் ரீசெண்டாக தான் அவங்க வந்து இந்த இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க யூனிட்டி ஃபோரமில். அதுக்கு வந்து ஒருத்தவர் வந்து சொல்யூஷன் கொடுத்தனா. அது என்ன சொல்யூஷன்னா, இப்போ நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கேன் இல்லையா, ஸோ இங்கே ஃபைல் போயிட்டு பில் செட்டிங்ஸ் போகிறேன். அண்ட் நீங்கள் பிளேயர் செட்டிங்ஸ் போயிட்டு அதர் செட்டிங்ஸ் இருக்குல்லையா, ஸோ இதில் வந்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷேடர் ப்ரிசிஷன் மாடல்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து டீஃபால்ட்டாக இந்த யூஸ் பிளாட்ஃபார்ம் டீஃபால்ட்ஸ் இது தான் இருக்கும். ஸோ நான் வந்து அதை அப்படியே விட்டுருந்தேன். ஸோ நம்ம வந்து இந்த யூஸ் ஃபுல் சாம்பிளர் ப்ரிசிஷன் பை டீஃபால்ட் இது கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும் போல். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நான் மாற்றின பிறகு அடுத்து பில் பண்ணி பார்த்தேன், எங்கள் அம்மா மொபைலில் இல்லை எல்லார் மொபைலையும் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு எரர்னால தான் இத்தனை நாளாக நான் அது பப்ளிஷ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணோடனே சரி ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளும் கேம் பப்ளிஷ் பண்ணலாம் நிறையான்னு சொல்லி இதை பப்ளிஷ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இது அவைலபிளாக இருக்கேன், நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராசஸில் நீங்கள் ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி ஒரு கேம் வந்து பில்ட் ஆயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சீனும் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஆர்கனைஸ்டாக நான் வச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ்க்கு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன், அண்ட் பிளகின்ஸ்க்கு ப்ரீ ஃபேப் சீன்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபோல்டர் போட்டிருப்பேன். ஸோ இங்கே கேம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு என்னால் முடிஞ்சளவு ஆர்கனைஸ்டாக வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் கேம் பண்ணுவேன். ஸோ இதிலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.